கடந்த சில நாட்களுக்கு முன்பு விமான விபத்தில் வாக்னர் குழு தலைவர் யோகனி பிரிகோசின் உள்ளிட்ட 10 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்டது. ரஷ்யாவின் சதி செயலால் அவர் கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த சூழ்நிலையில் விமான விபத்தில் இறந்ததாக கருதப்பட்ட யோகனி பிரிகோசின் காரில் சென்றபடி பேசுவது போன்ற ஒளிப்பதிவு வெளியாகியுள்ளது. அதில் அவர், "நான் தற்பொழுது ஆப்பிரிக்காவில் இருக்கின்றேன், நான் நலமாக இருக்கின்றேன், இன்னும் உயிருடன் தான் இருக்கின்றேன்" என்று கூறுவது போல ஒளிப்பதிவில் இடம்பெற்றுள்ளது. இந்த ஒளிப்பதிவு தற்பொழுது ரஷ்யாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த ஒளிப்பதிவு எங்கு எடுக்கப்பட்டது, எப்போது எடுக்கப்பட்டது என்ற விவரம் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. வீடியோவில் அவர் பேசுவது உண்மைதானா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனால் அவர் உயிரோடு இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்பது மர்மமாக உள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.